வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். நாட்டை கட்டமைப்பதில் தேசிய மாணவர் படையினரின் பங்கு முக்கியமானது. NCC பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தில்லி டிராக்டர் பேரணியில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தின் போது காயமடைந்த காவல்துறையினரை நலம் விசாரித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லம் தமிழக அரசின் சார்பில் நினைவு இல்லமாக மாற்றம். இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கொரோனா தொற்று பரவத் தொடங்கிய சீனாவின் ஊகான் நகரில் விசாரணையை தொடங்கியது உலக சுகாதார அமைப்பின் நிபுணர் குழு. பாங்காக்கில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் இறுதிச் சுற்று இரண்டாவது ஆட்டத்தில் இன்று பங்கேற்கின்றனர் இந்தியாவின் பி வி சிந்து, ஸ்ரீகாந்த். விரிவான செய்திகள். நாட்டை கட்டமைப்பதில் தேசிய மாணவர் படையினரின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய மாணவர் படையினரின் பேரணியை பார்வையிட்ட அவர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் பேசிய அவர் கொரோனா பாதிப்பு காலம் சவால்களுக்கு இடையே வாய்ப்புகளை அளித்துள்ளதாக கூறினார். இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் சுயசார்பு இயக்கமாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் நாட்டிற்காக சேவை புரிவதை தேசிய மாணவர் படையினர் தேர்ந்தெடுத்துள்ளதாக தெரிவித்தார். குடியரசு தின விழாவில் தேசிய மாணவர் படையினரின் பங்கு சிறப்பாக இருந்தது என்று குறிப்பிட்ட அவர் இது பெருமைமிக்க தருணம் என்று தெரிவித்தார். हम देखते हैं दुनिया में जिन भी देशों में समाज जीवन में अनुशासन होता है ऐसे देश सभी क्षेत्रों में अपना परचम लहराते हैं और भारत में समाज जीवन में अनुशासन लाने की ये बहुत अहम भूमिका NCC बखूबी निभा सकती है और आप में भी ये संस्कार जीवन पर्यंत रहना चाहिए। தேசிய மாணவர் படையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களாகவும் தைரியம் மற்றும் ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பு காலத்தில் லட்சக்கணக்கான தேசிய மாணவர் படையினர் அயராது பணியாற்றியதாக அவர் தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய இளைஞர் பிரிவாக தேசிய மாணவர் படை திகழ்கிறது என்றும் பிரதமர் கூறினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் வாழ்க்கை முறையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். NCC के बाद भी अनुशासन की ये भावना आपके साथ रहनी चाहिए इतना ही नहीं आप अपने आसपास के लोगों को भी निरंतर इसके लिए प्रेरित करेंगे तो भारत का समाज इससे मजबूत होगा देश मजबूत होगा साथियों दुनिया के सबसे बड़े यूनिफॉर्म यूथ ऑर्गेनाइजेशन के रूप में NCC ने अपनी जो छवि बनाई है முன்னதாக நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதை நிகழ்ச்சிக்கு பின் முப்படையினரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் முப்படைகளின் சார்பாக அலங்கார ஊர்திகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டின் முதலாவது ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் KM கரியப்பா பிறந்த தினம் ஆண்டுதோறும் தேசிய மாணவர் படை தினமாக கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. உலக பொருளாதார கூட்டமைப்பு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார். 4வது தொழில் புரட்சியின் மனிதநேயத்திற்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றவுள்ளார். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் பங்கேற்கின்றனர். தொழில் நிறுவனங்களின் முதன்மை செயல் அதிகாரிகளுடனும் பிரதமர் விவாதிக்கவுள்ளார்.
இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தொழில்நுட்பத் துறையில் இந்தியாவின் சீர்திருத்தம் பயன்பாடு குறித்து இக்கூட்டத்தில் உரையாற்றுவதை தாம் எதிர்நோக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தலைநகர் புதுதில்லியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விவசாயிகளின் டிராக்டர் பேரணியில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் காயமடைந்த காவல்துறையினரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா நலம் விசாரித்தார். வடக்கு தில்லியில் உள்ள தீரத்ராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காவல்துறையினரை சந்தித்த உள்துறை அமைச்சர் வன்முறை சம்பவத்தின் போது அவர்கள் எதிர்கொண்ட விதம் மற்றும் தைரியம் பெருமையளிப்பதாக குறிப்பிட்டார். முன்னதாக வன்முறை சம்பவத்தில் காவல்துறையைச் சேர்ந்த 394 பேர் காயமடைந்துள்ளதாக தில்லி காவல்துறை ஆணையர் எஸ் என் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். கொரோனாவை முற்றிலும் ஒழிக்கும் பணியில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்ள தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் நாடு தழுவிய அளவில் சுகாதார கட்டமைப்பு வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். ரியாத்தில் 4வது தொழில் முதலீட்டு அமைப்பு சார்பில் காணொலி மூலம் நடைபெற்ற கருத்தரங்கில் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பங்கேற்றார். சுகாதார பணியாளர்களுக்கு பயிற்சி, தொழில் முதலீடு மற்றும் சுகாதாரத்துறையின் அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இக்கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது. கருத்தரங்கில் உரையாற்றிய ஹர்ஷ்வர்தன், சவுதி அரேபியாவிற்கு இந்தியா உற்பத்தி செய்துள்ள கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகள் அனுப்பி வைக்கப்படும் என்று உறுதியளித்தார். கொரோனா தொற்று பாதிப்பு காரணத்தால் சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் 5 முக்கிய அம்சங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், புதிய கண்டுபிடிப்பு, கட்டமைப்பு வளர்ச்சி, எதிர்கால பணி மாற்றங்கள், சுற்றுச்சூழல் மீது அதிக கவனம், சமூக அக்கறையுடன் கூடிய தொழில் உறவு ஆகியவை இதில் இடம்பெற்றுள்ளதாக பட்டியலிட்டார். இந்தியா கொரோனா தடுப்பு பணியில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆரோக்கிய சேது செயலியை இந்தியா முழுவதும் 16 கோடி மக்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். கொரோனா தொற்று காலத்தில் 150 மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியாவின் சார்பில் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு கல்வி மையத்தின் 14வது ஆண்டு கூட்டத்தில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான தடுப்பு மருந்து செலுத்தும் பணி தொடங்கிய காலகட்டத்திலேயே உடனடியாக அண்டை நாடுகளுக்கு கொரோனா தடுப்பு மருந்து வழங்கும் பணி நடைபெற்றதாக கூறினார். எதிர்காலத்தில் மேலும் பல்வேறு நாடுகளுக்கு இம்மருந்துகளை இந்தியாவின் சார்பில் வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். பருவநிலை மாற்றம் விவகாரம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணைந்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். சுற்றுச்சூழலுக்காக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். இந்தியா இலங்கை நாடுகளின் நட்புறவின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு இந்தியாவின் சார்பில் 500,000 கொரோனா தடுப்பு மருந்துகள் இன்று வழங்கப்பட்டது. இந்தியாவின் சீரம் நிறுவனம் தயாரித்துள்ள கோவிஷீல்டு கொரோனா தடுப்பு மருந்துகளை வாசன் மைத்ரி இந்த திட்டத்தின்படி இந்தியா தனது அண்டை நாடுகளுக்கு நல்லெண்ண அடிப்படையில் வழங்கி வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே பூட்டான், மாலத்தீவு, நேபாளம், பங்களாதேஷ் மியான்மர், மொரீஷியஸ், செஷல்ஸ் ஆகிய நாடுகளுக்கு தடுப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதநேயம் மற்றும் அண்டை நாட்டு முதல் கொள்கை என்ற அடிப்படையில் இந்த தடுப்பு மருந்துகள் கொழும்பு விமான நிலையத்தில் இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இலங்கை பிரதமர் மஹிந்தா ராஜபக்சே கேட்டுக் கொண்டதன் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த உதவியை செய்துள்ளார். இதனிடையே இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சேயின் ஆலோசகர் லலித் ருதங்கா இந்தியாவிடமிருந்து 20,00,000 முதல் 30,00,000 கோவிஷீல்டு கொரோனா தடுப்பு மருந்துகளை கொள்முதல் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் பிப்ரவரி மாதத்திற்கான புதிய வழிகாட்டுதல்களை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. திரையரங்குகள், நீச்சல் குளங்கள் போன்றவற்றுக்கான கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்தி புதிய கொரோனா கட்டுப்பாட்டு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கொரோனா கட்டுப்பாடுகள் வரும் 31 தேதியுடன் நிறைவடையும் நிலையில் இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வரும் 1 தேதி முதல் பிப்ரவரி 28 தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 50% இருக்கைகளை திரையரங்க நிர்வாகம் நிரப்பிக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் மட்டும் நீச்சல் குளங்களை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. தற்போது அனைவரும் நீச்சல் குளங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்குள்ளும் மாநிலங்களுக்கு இடையேயும் போக்குவரத்திற்கு எந்தவித தடையும் இல்லை என்று அறிவித்துள்ள மத்திய அரசு, இதற்காக எந்த தனிப்பட்ட அனுமதியும் தேவையில்லை என்று விளக்கம் அளித்துள்ளது. வணிக கண்காட்சிகளுக்கு மட்டும் அனுமதி தரப்பட்டிருந்த நிலையில் தற்போது அனைத்து விதமான கண்காட்சிகளையும் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
மேலும் வெளிநாடுகளுக்கு விமானங்களை இயக்குவது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் ஆலோசித்து முடிவெடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கிய சேது செயலியின் பயன்பாடுகளை ஊக்குவிக்கவும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பு கணிசமாக குறைந்துள்ளதால் அதற்கேற்ப இந்த வழிகாட்டு முறைகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும், நோய் பாதிப்புள்ள பகுதிகளில் கட்டுப்பாடுகள் நீடிக்கும் என்றும், பிற பகுதிகளில் கட்டுப்பாடுகள் முழுமையாக தளர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழக்கமான நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலிவானுடன் தொலைபேசியில் உரையாடினார். இது தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக சுலிவான் நியமனம் செய்யப்பட்டுள்ளதற்கு அஜித் தோவல் வாழ்த்து தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து பணியாற்றும் சூழல் உருவாகியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள், கடற்பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு, இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மை உள்ளிட்ட முக்கிய அம்சங்களில் இணைந்து பணியாற்ற இருநாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர். பிரான்ஸ் நாட்டிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ள ரஃபேல் போர் விமானங்களில் மேலும் 3 விமானங்கள் நேற்றிரவு இந்தியா வந்தடைந்தன. பிரான்சிலிருந்து புறப்பட்ட இந்த 3 போர் விமானங்களும் 7000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவை கடந்து இந்திய விமானப்படை தளமான அம்பாலா வந்திறங்கியதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. முன்னதாக பயணத்தின் போது போர் விமானத்திற்கு தேவையான கூடுதல் எரிபொருளை நடுவானில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சரக்கு விமானம் மூலம் நிரப்பிக் கொண்டன. பிரான்சிடமிருந்து 59,000 கோடி ரூபாய் மதிப்பில் 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க இந்தியா கடந்த 2016 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒப்பந்தம் செய்திருந்தது. இதன்படி ஏற்கனவே 2 கட்டங்களாக 8 போர் விமானங்கள் வந்துள்ளன. தற்போது மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியா வந்தடைந்துள்ளதால் இந்திய விமானப்படையில் இடம்பெற்றுள்ள ரஃபேல் போர் விமானங்களின் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சோதனைகளை துணிச்சலாக எதிர்கொண்டவர் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள லேடி வெல்லிங்டன் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா வளாகம் என்று அவர் பெயர் சூட்டினார். முன்னதாக தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 9 உயர முழு உருவ ஜெயலலிதாவின் வெண்கல சிலையையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர், மகளிர் குழந்தைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அவர் செயல்படுத்தியதாக கூறினார். மகளிர் பாதுகாப்புக்காக மகளிர் காவல் நிலையத்தை அமைத்தார் என்று தெரிவித்த அவர், காவல்துறையில் பெண்களுக்கு அதிக வாய்ப்பை ஜெயலலிதா அளித்தார் என்றும் கூறினார். பின்னர் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்கால தலைமுறையினருக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாக குறிப்பிட்டார். 1/3 நிதியை கல்வித்துறைக்கு ஒதுக்கினார் என்றும், காவல்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கினார் என்றும் சுட்டிக்காட்டினார். நாட்டிலேயே முன்னோடி முதலமைச்சராக ஜெயலலிதா திகழ்ந்தார் என்று பெருமிதம் தெரிவித்தார். முன்னதாக சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதா இல்லமான வேதா இல்லத்தை அரசு சார்பில் நினைவு இல்லமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அவர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கு துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் குத்து விளக்கேற்றி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இனி தொடர்பது விரைவு செய்திகள். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் மருத்துவ படிப்பில் சம வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே மருத்துவ படிப்பில் அவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கி சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அரசு பள்ளி மாணவர்களைப் போல அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் 7.5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு குறித்து ஆய்வு செய்ய நீதிபதி கலையரசன் குழுவின் பரிந்துரையின் பேரிலேயே சட்டம் இயற்றப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசின் இந்த பதில் மனுவிற்கு மனுதாரர் தரப்பில் விளக்கம் அளிக்க அவகாசம் கோரியதால் இந்த வழக்கை 4 வார காலத்திற்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
தைப்பூசத்தை முன்னிட்டு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தனர். அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்டு அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் காலை மணி 8:30 தீர்த்தவாரி நடைபெற்றது. இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலில் குவிந்திருந்தனர். கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றப்பட்டதாக கூறப்படும் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் தேரின் வடத்தை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேற்கு ரத வீதியில் தொடங்கிய தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று தெற்கு ரத வீதியில் நிலைநிறுத்தப்பட்டது. மதுரை விழுப்புரம் இடையிலான சிறப்பு விரைவு ரயில் சேவை வரும் 1ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக மதுரை விழுப்புரம் இடையே இயக்கப்பட்டு வந்த பயணிகள் ரயில் சேவை தற்போதைய சிறப்பு விரைவு ரயில் சேவையாக மாற்றப்பட்டுள்ளது. இதன்படி விழுப்புரத்திலிருந்து மாலை 4:25 புறப்படும் இந்த சிறப்பு ரயில் இரவு 11:45 மதுரை அடையும் என்றும், மறுமார்க்கத்தில் அதிகாலை 3:35 மதுரையிலிருந்து புறப்பட்டு காலை 11:25 விழுப்புரத்தை அடையும் என்றும் தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லியில் இன்று காலை காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்ததாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதிக பனிமூட்டம் காரணமாக அதிகபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இன்று இருக்கும் என்று கூறியுள்ளது. தில்லி, உத்தராகண்ட், திரிபுரா ஆகிய மாநிலங்களை ஒட்டிய பகுதிகளில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பனிமூட்டத்தால் தில்லியில் 17 ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைநகர் தில்லியில் இன்று காலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.8 பதிவானது. மேற்கு தில்லியில் காலை மணி 9:15 அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் லாலா லஜ்பத் ராய் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், லாலா லஜ்பத் ராய் ஆற்றிய பங்களிப்பு நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆண்டு இதே நாளில் பிறந்த அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் ஆகியோருடன் இணைந்து சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர் என்று பிரதமர் கூறியுள்ளார். மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் சுதந்திர போராட்ட வீரர் லாலா லஜ்பத் ராய் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். நாட்டில் கடந்த 8 மாதத்தில் முதன்முறையாக கொரோனா தொற்றின் இறப்பு விகிதம் 1.44% குறைந்துள்ளது என்றும், முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இறப்பு எண்ணிக்கையும் படிப்படியாக குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதேபோல் குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கையும் உயர்ந்து 96.94% அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 14,301 பேர் குணமடைந்துள்ளதால் இதுவரை குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,03,73,606 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தொற்று பாதிப்பினால் 123 பேர் உயிரிழந்துள்ளதை தொடர்ந்து மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 153,847 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் 173,740 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தமிழகத்தில் புதிதாக 512 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 564 பேர் குணமடைந்துள்ளதை தொடர்ந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 819,306 அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக நோய் தொற்றினால் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் மொத்த உயிரிழப்பு 12,333 உயர்ந்துள்ளது. 4,676 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் 159 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,14,38,029 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 21,84,216 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 7,33,24,401 பேர் குணமடைந்துள்ளனர்.
நாடு முழுவதும் முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 12வது நாளாக நேற்றும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் சிறப்பாக நடைபெற்றது. நேற்று ஒரே நாளில் 299,299 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23,28,779 உயர்ந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலகச் செய்திகள். கொரோனா தொற்றின் தோற்றத்தை கண்டறிய சீனா சென்றுள்ள உலக சுகாதார அமைப்பின் நிபுணர் குழு இன்று தங்கள் ஆய்வை தொடங்குகின்றது. சீனாவின் ஊகான் மாகாணத்தில் உருவான கொரோனா தொற்று உலக நாடுகள் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் அங்கு ஆய்வு மேற்கொள்ள சென்றிருக்கும் 13 நிபுணர்கள் அடங்கிய குழுவினர் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு பிறகு இன்று ஆய்வை தொடங்குகின்றனர். முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் உலக சுகாதார அமைப்பு குழுவினர் சீனாவில் ஆய்வு மேற்கொண்டு கொரோனா தொற்று அங்குள்ள கடல் உணவு விற்பனை சந்தையிலிருந்து பரவியதாக தெரிவித்தனர். இந்நிலையில் நிபுணர்கள் குழு மேற்கொள்ளும் அடுத்த கட்ட ஆய்வு சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பருவநிலை மாற்றம் குறித்த பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு அமெரிக்கா வழிகாட்டியாக இருக்கும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் உத்தரவில் கையெழுத்திட்ட அவர் பருவநிலை மாற்றத்திற்கு சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இந்த உத்தரவின் மூலம் அமெரிக்காவின் அரசுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான புதிய ஒப்பந்தங்களும் நிறுத்தி வைக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் திட்டங்களை தமது அரசு மறு ஆய்வு செய்ய உள்ளதாக கூறிய அவர் எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மானிய தொகை நிறுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதிபர் ஜோ பைடனின் இந்த உத்தரவை எதிர்த்து அந்நாட்டு வெஸ்டர்ன் எனர்ஜி அலையன்ஸ் எண்ணெய் நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 637 புள்ளிகள் குறைந்து 46,773 புள்ளிகளாக வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 171 புள்ளிகள் குறைந்து 13,795 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 73.13 ரூபாய் உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 36,976 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 4,622 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 1 கிலோ 70,800 ரூபாயாகவும் 1 கிராம் 70.80 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 88.82 ரூபாயாகவும் டீசல் விலை 81.71 ரூபாயாகவும் உள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள்.
உலக பேட்மிண்டன் இறுதிச்சுற்று போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து, ஸ்ரீகாந்த் ஆகியோர் இன்று இரண்டாவது ஆட்டத்தில் பங்கேற்கின்றனர். தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பி வி சிந்து தாய்லாந்து வீராங்கனை ரட்சுனக் இன்டோனனை எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில் ஸ்ரீகாந்த் தைவான் வீரர் வாங்சுவை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் இருவரும் தோல்வியடைந்தனர். சையத் முஷ்தாக் அலி கோப்பைக்கான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்திற்கு ராஜஸ்தான் அணி முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற காலிறுதி போட்டியில் ராஜஸ்தான் அணி 16 ரன் வித்தியாசத்தில் பீகார் அணியை வென்றது. நாளை நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி தமிழ்நாடு அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பரோடா அணியை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. இனி தொடர்வது வானிலை செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படுவதுடன் நாளையும் நாளை மறுநாளும் தென் தமிழக கடலோரப் பகுதிக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை கட்டமைப்பதில் தேசிய மாணவர் படையினரின் பங்கு முக்கியமானது. NCC பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தில்லி டிராக்டர் பேரணியில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தின் போது காயமடைந்த காவல்துறையினரை நலம் விசாரித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லம் தமிழக அரசின் சார்பில் நினைவு இல்லமாக மாற்றம். இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கொரோனா தொற்று பரவ தொடங்கிய சீனாவின் வூஹான் நகரில் விசாரணையை தொடங்கியது உலக சுகாதார அமைப்பின் நிபுணர் குழு. பாங்காக்கில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் இறுதிச்சுற்று இரண்டாவது ஆட்டத்தில் இன்று பங்கேற்கின்றனர் இந்தியாவின் பி வி சிந்து, ஸ்ரீகாந்த். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigaiddnews@gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.